ஃப்ரீ ஜியோஸ் 50 டாபிக்ஸ். இதனுடைய டாபிக் 12 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த ஜியோஸ் 50 டாபிக்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது எத்தனை பேர் அப்படின்னே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மெம்பர்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஓகே, நான் என்னுடைய ஒர்க் வந்து நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக வந்து இது இப்போல்லனாலும் அடுத்தடுத்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து நமக்கு சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கவர் ஆகுது. ஸோ நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு எப்போவுமே ஷோ பண்ணுறேன்னா, கண்டிப்பாக எதை படித்தாலும் சிலபஸில் வந்து டிக் பண்ணுங்கள், இல்லை அண்டர்லைன் பண்ணுங்கள். பிகாஸ் அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அடுத்த டாபிக் படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனும் கூட. ஓகே, இந்த டாப்பிக்கில் நம்ம ஜுடிஷியரி, இந்த டாப்பிக்கில் வந்து மெயினாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இந்தந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் அவங்களோட குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட் இதெல்லாம், அப்புறம் அவங்களோட ஜுரிஸ்ட்ரிக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இங்கேருந்து தான் க்வெஸ்சன்ஸும் நிறையா ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நமக்கு வந்து தெரியும், நம்ம இந்தியாவோட ஹையஸ்ட் ஜுடிஷியல் கோர்ட்டே. நமக்கு ஒரு விஷயத்துக்கான நீதி வேணால் ஹையஸ்ட் லெவலில் நம்ம எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வந்து போவோம். ஸோ அதிகபட்ச மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு தான் ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற ஒரு கோர்ட் இந்தியாவுக்கானது. ஸோ இதை பற்றி ஜென்ரலாக நான் எப்போவுமே பாஸ்னு வச்சுக்க சொல்லுவேன். ஸோ பார்ட் வந்து 5th பார்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஏ பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 124லேருந்து 149. இதே ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா இந்த 1 and 2 அப்படியே ரீப்ளேஸ் ஆகும், 214 மாறும். ஸோ 124 to 149. அண்ட் எங்கே வந்து எடுத்திருக்காங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாமே பிரிட்டன் கான்ஸ்டியூஷனில் தான் எடுத்திருப்பாங்க. அண்டு இப்போ ப்ரெசன்ட் சிஜேஏ வந்து யார் இருக்காங்கன்னா, தனஞ்சய யஷ்வந்த் சந்திரசூட். அண்ட் ஃபர்ஸ்ட் சிஜேஏ வந்து ஹரிலால் ஜே கனியா. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்டு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போதுலேருந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா, January 28, 1950. 1935 ஆக்டிலே இந்த கான்செப்ட் வந்து நம்ம எடுத்து ஓரளவுக்கு எக்ஸிகியூஷனில் வரும். பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இது ப்ராப்பராக வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ராவின்சஸ், அதாவது மாகாணங்கள் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு பிரிஞ்சு இருந்திருக்கும். ஸோ ப்ராப்பராக செயல்பட ஆரம்பித்தது வந்து January 28, 1950. ஸோ நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ஹையஸ்ட் லெவல் கோர்ட் மட்டும் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய பாதுகாவலனா இதுதான் இருக்கு. மெயினாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு நமக்கு அதில் இருக்கிற விஷயங்கள் மீறப்பட்ட நம்ம இங்கே தான் வந்து போகணும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனோட கார்டியனா சுப்ரீம் கோர்ட் தான் வந்து இருக்கு. இந்த சுப்ரீம் கோர்ட் இது உருவான ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா, பேசிக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இதை வந்து உருவாக்கிட்டாங்க. ஃபெட்ரல் கோர்ட் என்ற கான்செப்ட் மூலம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸ்னால் மாகாணங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபெட்ரல் ஸ்டேட்ஸு, கூட்டாட்சி மாநிலம் சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு வர கிளாஷஸை வந்து தீர்த்து வந்து வைக்குது. இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஷஸ் தீர்த்து வைக்கிற மாதிரி அப்போ வந்து இந்த ப்ராவின்சஸ் அண்ட் ஃபெட்ரல் ஸ்டேட்ஸ் இதில் உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அப்போ இருந்த ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட்டு தான் பார்த்திங்கன்னா 1862 வந்து உருவாகிடுச்சு. ஸோ ஹைகோர்ட்லேருந்து வர ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபெட்ரல் கோர்ட், தட் இஸ் இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட், அப்போ வந்து ஃபெட்ரல் கோர்ட்டை சொல்லுவோம். ஸோ அதுக்கான அந்த மேல்முறையீடுகளை விசாரிக்கவும் இந்த சுப்ரீம் கோர்ட் என்றது, தட் இஸ் ஃபெட்ரல் கோர்ட்ன்றது இருந்திருக்கு. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து தான் இந்த ஃபெட்ரல் கோர்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டாக January 28, 1950 அது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எத்தனை ஜட்ஜஸ் இருந்திருக்காங்கன்னா, சிஜேஐ ஒருத்தவங்க அண்டு ஜட்ஜஸ், அவங்களுக்கு கீழே உள்ள ஜட்ஜஸ் வந்து 7 பேர்.
இப்போ வந்து அட் ப்ரெசண்ட் வந்து பார்லிமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 34 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 33 வரைக்கும் ஓரளவுக்கு இருக்காங்க. இதுலேயே வந்து எப்பவுமே ஒரு கிளாஷஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜஸ் அந்த போஸ்டிங் தான் ஃபில் ஆகவே இல்லை. ஸோ அதனாலேயே நிறைய கேசஸ் வந்து பெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு எப்பவுமே ஒரு இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 8 ஜட்ஜஸ் தான். இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து 33 வரைக்கும் இருக்காங்க, ஆனால் 34 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்லிமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்லிமெண்ட்டு தான் இதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து முடிவு பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. இதை தவிர்த்து இந்த இயர்ஸ் தான் வந்து ஓரளவுக்கு லைட்டாக பார்த்துக்கோங்க. பட் ரொம்ப முக்கியம் இதுவும் இதுவும் தான். நெக்ஸ்ட்டு இவங்களோட குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட், ஓத்து, டென்யூர், சேலரி, இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கடுத்து இவங்க வந்து ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜா 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணி இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லைன்னா ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக 10 இயர்ஸாவது இருந்திருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருந்தால் தான் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான பதவிக்கான அங்கீகாரமே வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசிடெண்ட்டோட பார்வையில் வந்து இவங்களோட கருத்துக்கள் வந்து ஒரு ஒரு டிஸ்டிங்கிஷ்ட், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெளிவானதாக அந்த மாதிரி பிரசிடெண்ட்டோட பார்வையில் வந்து இருந்தால் தான் இவங்களுடைய இவங்க வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷனை பெறுவாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இவங்களுக்கான மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 65 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. மினிமம் ஏஜ் வந்து இத்தனை ஏஜ் இருந்தால் தான் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக முடியும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சொல்லலை. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்று நோட் பண்ணணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு சிஜேஐ சுப்ரீம் கோர்ட்டோடைய மற்ற ஜட்ஜஸ் எல்லாரையும் அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். அதே மாதிரி ஹைகோர்ட்டோட சிஜேஐ ஹைகோர்ட்டோடைய மற்ற ஜட்ஜஸ் எல்லாரையும் அப்பாயின்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். ஸோ இது வந்து ஒரு யூபிஎஸ்சி க்வெஸ்டின் கூட, பிகாஸ் ஸ்டேட் லெவல் வந்தாலே கவர்னர் தானே அப்பாயின்மெண்ட் சொல்லி நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அதர் ஜட்ஜஸ் அவங்க தான் கவர்னரால் அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ இந்த சிஜேஐ இவர் அப்பாயின்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டோடைய மற்ற ஜட்ஜஸ்ட்டை பிரசிடென்ட் வந்து ஆலோசனை வந்து கேட்பார். இதே சுப்ரீம் கோர்ட்டோடைய மற்ற ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது இந்த சிஜேஐ அப்புறம் ஹைகோர்ட் அதர் ஜட்ஜஸை வந்து ஆலோசனை வந்து கேட்பார் பிரசிடென்ட். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஓத் எல்லாமே அந்த ரிமூவல். ஸோ ஓத் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. பிரசிடென்ட் இல்லாத நேரத்தில் அந்த போஸ்டிங்கில் யார் வந்து இருக்காங்களோ, தட் இஸ் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க அதுக்கான பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. இல்லை ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட வேறு சிலர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் இவங்களோட டென்யூர் வந்து 65 இயர்ஸ், 65 வயது உட்பட்டவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டோட சிஜேஐ அண்ட் ஜட்ஜஸ்ஸாக வந்து இருக்க முடியும். அண்ட் இவங்களுடைய சேலரி இது வந்து ஓரளவுக்கு இப்போ அப்டேட்டில் நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் ப்ரெசண்ட்டாக சிஜேஐயோட சேலரி வந்து பெர் மந்த்துக்கு 2,80,000, மற்ற ஜட்ஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2,50,000. இந்த சேலரி இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறது பார்லிமெண்ட்டு தான், பிகாஸ் அவங்கள்ட்ட தான் இந்த ஃபண்டு எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குன்றதுனால சேலரி எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறது பார்லிமெண்ட்டு. அண்டு இவங்களோட ரிசைனேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு தான் வந்து தராங்க. ஸோ யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் அவங்களோட ரிசர்வேஷனும் போதும். நெக்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இதில் வந்து ஒரிஜினல், அப்பிலேட், அப்புறம் ரிட்டு இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன்லாம் படிப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், உண்மையான அதிகார வரம்பு.
அதாவது இப்போ அப்பீலேட்ஸ் ரிஸ்ட்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு கேசஸ் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து போயிருக்கோம், அப்பீலுக்காக வர்றது தான் அப்பீலேட்ஸ் ரிஸ்ட்ரிக்ஷன், மேல்முறையீடு பண்ணி வர்றது. ஆனால் ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வர அதுக்கான ரிஸ்ட்ரிக்ஷன் தான் ஆர்டிக்கல் 131. ஸோ எந்த மாதிரி கேசஸ்லாம் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது இஷ்யூ இருந்தா, அப்படி இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது இஷ்யூ இருந்தா, இல்லை சென்ட்ரலும் சில இதில் ஸ்டேட்டும் ஒன்றா இருப்பாங்க, இவங்களுக்கும் வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கும் இஷ்யூ இருந்தா, இந்த மாதிரி இது அப்போ தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 131. நெக்ஸ்ட்டு ரிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 32, நம்ம வந்து சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஸோ ரிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் அந்த அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால், இப்போ வந்து ஹேபியஸ் கார்பஸ், குவாரண்டோ, ப்ராஹிபிஷன், மேண்டமஸ், சர்டியரி, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஏதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டால் இந்த ரிட்டு போட்டு நம்ம வரலாம். அது எந்த மாதிரி இதில் வந்து வருது, எந்த கேட்டகரியில் வருது, மேண்டமஸில் வருதா இல்லை ஹேபியஸ் கார்பஸில் வருதா, ஸோ எந்த கேட்டகரியில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டு போட்டு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 32. இதே ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இது வந்து உண்டு. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டோடைய ரிட் பவரை விட ஹைகோர்ட்டுக்கு அதிகம். பிகாஸ் அங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டாலும் நம்ம போகலாம், வேறு ஏதாவது லீகல் ரைட் மீறப்பட்டாலும் நம்ம வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், மேல்முறையீடு அதிகார வரம்பு. ஸோ இதுதான், இதுவும் முக்கியம், இது எல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி விஷயந்தான் நம்ம வந்து மேல்முறையீடுக்காக போகலாம் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக ஏதாவது கேசஸ் அதில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் ஆர்டிக்கல் 132 படி நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். தட் இஸ் ஹை கோர்ட், இல்லை ஒரு சின்ன கோர்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்து அதுக்கப்புறம் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் சிவில் கேசஸ் ஆர்டிக்கல் 133, கிரிமினல் கேசஸ் குற்றவியல் வழக்குகள் ஆர்டிக்கல் 134, சிறப்பு வழக்குகள், இந்த சிறப்பு வழக்குகள் தான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆர்டிக்கல் 136. ஸோ இதில் தான் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து அட்வைசரி ரிஸ்ட்ரிக்ஷன், ஆலோசனை சம்பந்தமானது. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 143 சொல்கிறாங்க, பிரசிடெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ் வந்து ஆலோசனை வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எந்த இதையும் பைனிங் பண்ணி இருக்காது. சட்டம் சம்பந்தமான ஏதாவது விஷயமா இருந்தால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஆலோசனை வழங்குறாங்க ஏதாவது கேசஸ் ரிலேட்டட். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 143. நெக்ஸ்ட் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படி தான் பார்த்துருப்போம். அதாவது ஒரு வழக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேறு யாராவது வந்து பேசுறது, இல்லை கோர்ட்டோடைய கோர்ட் அவமதிப்பு பண்ணுறது, அதெல்லாம் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்லி ஆர்டிக்கல் 129 சொல்கிறாங்க. ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து கோர்ட்டு வந்து அவங்களுக்கு தேவையான நிறைய எவிடன்சஸ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அதுவும் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டில் தான் வருது. நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டு அது வந்து இல்லீகல், இல்லை கான்ஸ்டியூஷனுக்கு சம்மந்தமே இல்லாதது, அன்கான்ஸ்டியூஷனல், அந்த மாதிரி இதுதான் வரும்போது ஜுடிஷியலே மறுபடியும் அதை வந்து மறு ஆய்வு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இல்லீகல், இது வந்து சட்டத்துக்கு புறமானது, அதாவது ஒரு பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு லா உருவாக்கி அதை வந்து செல்லாது, இல்லீகல் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் உண்டு, ஹைகோர்ட்டுக்கும் வந்து உண்டு. ஸோ இதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது எதுக்காக இந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்றது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனுடைய சுப்ரீமசி, அதாவது மேலாதிக்க கொள்கையை நிலைநிறுத்து. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ இங்கே கான்ஸ்டியூஷன் தான் அதிகபட்ச உச்ச வரம்பே.
ஸோ கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறக்க, பிகாஸ் இங்கே பார்லிமெண்ட்டு என்ன லா வேணாலும் மேக் பண்ணிடலான்ற ஒரு இது வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபெட்ரலிசம், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க, ஸோ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ வருது. ஸோ அந்த ஃபெட்ரலிசம், மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையை மீறாத மாதிரி எந்த சட்டமாக இருந்தாலும் உருவாகி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்ற கான்செப்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ, இது ரிலேட்டடான சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரிவ்யூ பண்ண கேசஸ் தான் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த கேசஸ் தான் நான் சொல்லியிருப்பேன், இந்த இயர் தான் பார்த்து வச்சுக்கோங்களேன். கோலக்நாத் கேஸ், 1967. பேங்க் நேஷ்னலைசேஷன் கேஸ், வங்கி தேசியமயமாக்கல் வழக்கு, 1970. 71, 73, 80. பிகேஎம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகே படத்தை வச்சு. பிரைவி பர்ஸ் அபாலிஷன் கேஸ், கேஷானந்த பாரதி கேஸ், மினரா மில் கேஸ், 1971, 73, 1980. ஸோ இந்த இயர் தான் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, இப்போ இந்த கேஷானந்த பாரதி கேஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இதை தவிர்த்து வந்து மற்ற சபார்டினேட் கோர்ட்ஸ், ஹைய ட்ரிபியூனல், அதர் கோர்ட்ஸ், இவங்களுடைய எல்லா இதையும் அப்பீல் எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ பவர் டு இன்டர்பிரிட் லோயர் கோர்ட் கேசஸ், லோயர் கேட்ல ஏதாவது கோர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஸோ அந்த கேசஸில் இன்வால்வ் ஆகி இவங்க வந்து இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி மெயினாக சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா Article 147, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் இவங்களுக்கான எலெக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட கேசஸும் மோட்டோவாக எடுத்து சால்வ் பண்ணலாம். அண்ட் Article 141, இதுபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோர்ட்டையும் பைண்டிங் பண்ணி தான் இவங்க வந்து இருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அறிவிக்கும் சட்டத்திற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளும் கட்டுப்படும். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 141. ஸோ இதான் ஓவரால் சுப்ரீம் கோர்ட் சம்மந்தமாக நம்ம மேக்ஸிமம் கண்டென்ட் கவர் பண்ணிட்டோம். வேறு எக்ஸ்ட்ரா நீங்கள் லேர்ன் பண்ணாலும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் முடிச்சுட்டு ஹைகோர்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹைகோர்ட் ஒரு ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் கோர்ட் வந்து ஹைகோர்ட் தான். எப்படி சென்ட்ரல் லெவல் இந்தியா லெவல்லே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் கோர்ட் வந்து ஹைகோர்ட் தான். ஸோ இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோர்ட்ன்றது இருக்குது. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கோர்ட் இன் த கண்ட்ரினும் இதை வந்து சொல்லலாம். அண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது சுப்ரீம் கோர்ட் வந்து 5 வருதா, இது வந்து 6. நெக்ஸ்ட் வந்து இதோட ஆர்டிக்கல் வந்து 124 to 149 வரைக்கும் பார்த்தோமா. ஸோ இங்கே வந்து 214 to 231, அண்ட் சோர்ஸ் பிரிட்டன் தான். ஸோ இப்போ ப்ரெசண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ், தமிழ்நாடு ஹைகோர்ட் யார் வந்து சிஜேயா இருக்காங்கன்னா கங்கா புர்வாலா, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்கேஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்த ஹைகோர்ட் இதுக்கான ஆரிஜின், இது அங்கே எப்படி சுப்ரீம் கோர்ட் எவால்வ் ஆகி வந்தது பார்த்தோம், 1935 ஆக்ட் போல் ஆக்டிலேருந்து. ஸோ இங்கே வந்து ஹைகோர்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 1862 பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா, ஸோ இந்த ஏரியாவில் வந்து உருவாகிடுச்சு. இந்தியா பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசன்ட் 25 ஹைகோர்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியில் ஹைகோர்ட் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ Article 31 படி இங்கே வந்து இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கு, ஆனால் ஹைகோர்ட் கம்மியாக இருக்கு, நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து வைக்கலாம். ஒரே ஹைகோர்ட் வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லலாம்.
ஸோ அதான் காமன் ஹைகோர்ட் ஃபார் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கான பொதுவான நீதி உயர் நீதிமன்றம் வந்து 7வது அமெண்ட்மெண்ட் 1956 படி கொண்டு வந்திருக்காங்க ஆர்டிகல் 231. நெக்ஸ்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், நான் ஆல்ரெடி சொன்னேன் பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இவங்களோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் 65 பார்த்தோம், இவங்க வந்து 62. ஜென்ரலாகவே ஸ்டேட் ரிலேட்டட் எல்லா டென்யூரும் மேக்ஸிமம் 62 தான் இருக்குது. அண்ட் சேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய அதர் ஜட்ஜஸ் சேலரி 2,50,000 பார்த்தல, இங்கே சிஜேயோட சேலரி அதுதான், அதர் ஜட்ஜஸ் வந்து 2,25,000. இதெல்லாமே ஓரளவுக்கு நான் நெட்லேருந்து அப்டேட் பண்ணது தான். நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இவங்க வந்து இவங்களுடைய எந்த பவரையும் வந்து ரொம்ப தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எப்போவுமே நமக்கு வந்து டிபிஎஸ்பியில் ஒரு ஆர்டிக்கலே வந்து இருக்கும், எப்போவுமே எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜுடிஷியரி வந்து செப்பரேட்டாக இருக்கணும். பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு நாட்டில் ஒன்றுமே இல்லை, இவங்க பண்ணுறது அவங்களும் அவங்க பண்ணுறது இவங்களும் கேள்வி கேட்குற ஒரு விஷயமாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கான்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் இவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியாது, இம்பீச்மெண்ட் மூலமாக தான் மோஷன் பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய ஜூரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வந்து 131 பார்த்தோமா, இங்கே வந்து 225. ஸோ எந்த மாதிரி கேசஸ் அங்கே வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டு ஸ்டேட் ஸ்டேட் இஷ்யூஸ் அந்த மாதிரி இதுக்கு தான் ஒரிஜினல் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை மேரேஜஸ் இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை கேசஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க வந்து ஒரிஜினல் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226, அங்கே வந்து 32 பார்த்தோமா, இங்கே வந்து 226. ஸோ ஆல்ரெடி சொன்னதான் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் தான் எடுத்து விசாரிப்பாங்க. இது வந்து அடிப்படை உரிமையை மட்டும் இல்லாமல் சட்ட உரிமையும் சேர்ந்து பார்க்கறதுனால சுப்ரீம் கோர்ட்டோட விட இவங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் பவர் வந்து அதிகம். நெக்ஸ்ட் வந்து அப்பிலேட் ஜூரிஸ்டிக்ஷன், ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்தோம் சிவில் கிரிமினல் ஸ்பெஷல் கேசஸ் அந்த மாதிரி தான் பார்த்தோம் கான்ஸ்டியூஷனல் கேசஸ்னு, இங்கே வந்து சிவில் அண்டு கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான். ஸோ சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் படி டிஸ்ட்ரிக் கோர்ட்டு சிவில் கோர்ட்டு இல்லை சபார்டினேட் கோர்ட்டு இங்கேருந்து ஏதோ ஒரு கேசஸ் வருதுன்னா அதை எடுத்து இவங்க மேல்முறையீடு வந்து பண்ணுவாங்க. மாவட்டம் சார்ந்து உரிமையியல் சார்ந்து துணை நீதிமன்றங்கள்லேருந்து வர்றது. நெக்ஸ்ட்டு குற்றவியல் அதிகார வரம்பில் அமர்வு நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றங்களின் தீர்ப்புகள், செஷன் கோர்ட், கூடுதல் அடிஷ்னல் செஷன் கோர்ட், அங்கேருந்து வர கேசஸ் தான் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷனில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 227. ஸோ ஜஸ்ட் சபார்டினேட் கோர்ட் இவங்களுக்கு கீழே இருக்கிற கோர்ட்டை வந்து சூப்பர்வைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கேசஸ் அதெல்லாம் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ், ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 235. ஸோ இது வந்து சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன் அதே மாதிரி தான், இதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான். பட் இதை வந்து ஒரு தனி ஆர்டிக்கலில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்புறம் ப்ரொசீடிங்ஸ் மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்டிங்கில் வந்து வைப்பாங்கன்னு. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான், அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் இருக்குது. இதில் மெயினாக வந்து ஆர்டிக்கல் 13 and 26 வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கான ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி மெயினாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் வந்து நம்ம ஹைகோர்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதை தவிர்த்து நீங்கள் எதாவது கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணால் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அடுத்த வீடியோட பார்ப்போம். தேங்க்யூ.